Hello friends, welcome to Mala's Tamil Kitchen. In the video, sweet corn with soup. This is the main ingredient. Sweet corn. One cup of sweet corn. One medium sized carrot. One medium sized carrot. One beans. Now, soup start. One pan. One cup of water. One cup of soup. One cup of தண்ணீர் வந்து ஒரு கப் அளவு காய்கறி ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்திருக்க அதனால 4 கப் அளவு எடுத்துக்கேன் நீங்க காய்கறி எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளை வந்து இந்த சூடான தண்ணியில சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சக்கரையும் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கிறதுனால காய்கறிகளோட நிறம் மாறாம இருக்கும் அதே சமயத்துல ஹோட்டல் फ्लेவர் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு ஸ்வீட் கார்ன் Kernels சேர்த்துட்டு அதல கொஞ்சமா தண்ணி விட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த காய்கறி வந்து ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வெந்திருக்கு இத ஓபன் பண்ணி இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் சேர்த்துறலாம் காய்கறிகள் வந்து ஓவர் குக்க கூடாது கொஞ்சம் கிரஞ்சியா தான் இருக்கணும் நம்ம பொடியா நறுக்கனதால நமக்கு காய்கறி வந்து சட்டுனு ஒரு 4-5 நிமிஷத்துல நல்லா வெந்திரும் இப்போ இந்த பேஸ்ட் சேர்த்த அப்புறம் நமக்கு நரைச்சி இந்த மாதிரி வரும் அது அந்த ஸ்வீட் கார்ன் அரைச்சு விட்டோம்ல அதோட அந்த ஃபைபர் தான் இது வந்து நமக்கு சூப்ல வந்து கலங்கலா இருக்க மாதிரி தெரியும் கிளியரா இருக்கிறதுக்காக நம்ம இத மேல எடுத்துறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இத அப்படியே எடுத்தீங்கனா வந்துரும் ஓரளவுக்கு எடுத்துறலாம் நம்ம அதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகு தூள் சேர்த்துக்கறேன் ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தா நீங்க அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட அது இல்ல அதனால Black pepper powder சேர்த்துக்கேன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்தீங்கனா அந்த சூப்போட நிறம் வந்து ஒயிட்டாவே இருக்கும் Next, இப்ப இந்த சூப்ப திக்கன் பண்றதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கேன் அதல தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாம இப்ப இத சூப்ல சேர்த்துறலாம் நம்ம காய்கறி நறுக்கி ரெடியா வச்சிருந்தோம்னா இந்த சூப் செய்யிறதுக்கு ஒரு 5 to 6 minutes தான் ஆகும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த அப்புறம் சிம்லயே ஒரு 2 நிமிஷம் வச்சு இத கொதிக்க விடலாம் சுவைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் 2 நிமிஷத்துல நமக்கு நல்ல சூப் இந்த மாதிரி திக்க ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அளவுக்கு திக்னஸ்ல தான் சேர்த்திருக்கேன் இது ஆற ஆற இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும் இப்போ இதல கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப் வந்து சூப்பரா தயாராயிட்டு வருது Black pepper powder சேர்க்காம ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து இன்னும் லைட்டா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இருக்கும் இப்போ இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாம் நமக்கு வந்து காய்கறிகள் கிரஞ்சியாவும் நடுவுல அந்த ஸ்வீட் கார்னும் நமக்கு இந்த சூப்ல வரும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மழை காலத்துல நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா நீங்க வேணா வினிகர் இல்லாட்டி கொஞ்சமா எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு சாப்பிடலாம் நான் கொஞ்சமா எலுமிச்சைப்பழம் வந்து பிழிஞ்சுதான் சர்வ் பண்றேன் இந்த ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மாலசம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன்